வணக்கம் இவ்வழகிலே செவ்வாட்ட உருளை ஒன்றின் கனவளவு துணிதல் சம்பந்தமாக நாங்கள் கற்போம் கற்பதன் மூலம் நீங்கள் ஒன்றின் கனவளவை துணிதல் தொடர்பாகவும் உருளைகள் பங்கு கொள்ளும் உருக்களின் கனவளவை துணிதல் தொடர்பாகவும் அறிவை பெற்றுக் கொள்வீர்கள் செவ்வட்ட உருளை ஒன்றின் கனவளவை நாங்கள் கணிப்போம் இங்கே வட்ட அடிக்கினரை ஆறாகவும் செவ்வட்ட உருளையை கருதுவோம் செவ்வட்ட உருளை என்றால் என்ன கருத்து என்று சொன்னால் இங்கே ஒரு உருளை காண்பிக்கப்படுகின்றது அதனது அச்சு காண்பிக்கப்படுகின்றது இந்த அச்சுக்கூடாக அச்சுக்கு செங்குத்தாக ஒரு கிடைத்தளத்தினால் வெட்டப்படுகின்ற பொழுது அச்சின் எந்த பகுதியிலும் அச்சுக்கு செங்குத்தாக இங்கே வெட்டப்படுகின்ற பொழுது எமக்கு கிடைக்கப்படுகின்ற இந்த குறுக்குவட்டு இது சமனாகவும் சமனாக இருப்பது மட்டுமல்லாது இது ஒரு வட்டமாகவும் காணப்படும் வட்ட குறுக்குவட்டு பரப்பை கொண்ட இந்த உருவானது செவ்வட்ட உருளை என்று நாங்கள் அழைக்கின்றோம் இவ்வாறு சீதான குறுக்குவட்டு பரப்புடைய ஒரு திண்மத்தின் கனவளவை காண்பதற்கு நாம் ஒரு சூத்திரம் பயன்படுத்துகின்றோம் கனவளவு குறுக்குவட்டு பரப்பை அதன் உயரத்தால் பெருக்க வேணும் இங்கே எங்களுக்கு குறுக்குவட்டு பரப்பு என்பது ஸ்மால் ஆர் ஆரோடைய ஒரு வட்ட தட்டாகும் ஆகவே வட்டப்பரப்பு உயரம் ஏச்சாக காணப்படுகின்றது ஹைட்டுக்கு ஏச்செண்டும் ஆர் ரேடியஸுக்கும் சொல்கிறோம் வட்டு பரப்புக்காக நாங்கள் வட்டப்பரப்பையும் உயரத்துக்காக உயரத்தையும் போடுவோம் குறுக்கு குறுக்கப்பட்ட பரப்பு வட்டம் வட்டத்தின் பரப்பு பையார் வெக்கம் பையார் வக்கம் தர உயரம் ஏஜ் இவ்வளவு கன அலகுகள் ஆகவே உருளையின் கனவளவு வி என்று சொல்வோம் பை ஆர் வக்கம் ஏஜ் கன அலகுகள் கனவளவு என்று கலைக்கின்றபடியால் இங்கே நாங்கள் அதன் அலகு கன அலகுகளில் குறிக்கப்படும் உதாரணமாக அளவுகள் சென்டிமீட்டரில் எடுக்கப்பட்டால் இதன் அலகு சென்டிமீட்டர் கனம் மீட்டரில் எடுக்கப்பட்டால் மீட்டர் கனம் மற்றது இங்கு நாங்கள் அவதானிக்க வேண்டியது பை பை என்பது நாம் இங்கு எப்பொழுதும் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு எனும் மாறா பெருமானத்தை கொண்டுள்ளது என்னும் முடிவை பயன்படுத்த வேண்டும் அவர்கள் தந்தாலும் சரி தராட்டிலும் சரி நாங்கள் இந்த தரத்துக்கு இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு என்பதை பயன்படுத்துவோம் தற்போது உருளைகள் சம்பந்தப்படும் உருக்களின் கனவளவுகளை கண்டுபிடிப்போம் உதாரணம் ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கின்றது இங்கு ஏழு சென்டிமீட்டர் ஆரையும் பதினைந்து சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு செவ்வட்ட திண்ம உருளையின் கனவளவை கணிக்க என்று கேட்கப்படுகின்றது தீர்வுக்கு வருவோம் முதலில் இதற்கான பரம்படி படத்தை ஒன்று நாங்கள் வரைவோம் இவ்வாறு ஒரு திண்ம செவ்வட்ட உருளை ஒன்று காண்பிக்கப்படுகின்றது இதன் ஆரை குறிக்கப்பட்டிருக்கின்றது ஆறு ஏழு சென்டிமீட்டர் உயரம் குறிப்பிடப்பட்டுள்ளது எச் பதினைந்து சென்டிமீட்டர் ஆகவே இந்த உருவின் கனவளவை நாங்கள் முன்னர் கண்ட சமன்பாட்டில் பிரதியிட்டு இலகுவாக கணிப்பிடலாம் உலகின் கனவளவு வி ஒலியுமானது பை வர்க்கம் எச் ஆர் வர்க்கம் என்று சொல்றது வந்து வட்டத்தின் பரப்பு குறுக்கு வட்ட பரப்பு தர அதன் உயரம் எச் இங்கு பை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு தர ஏழின் வர்க்கம் தர பதினஞ்சு சென்டிமீட்டர் கனத்தில் இருக்கின்றது ஆரை உயரம் என்பன சென்டிமீட்டரில் இருப்பதால் இதன் அலகு சென்டிமீட்டர் கணத்தில் இருக்கின்றது ஆகவே இங்கே இதிலே ஏழு ஒன்று இல்லாமல் பொழுது நமக்கு இருபத்தி ரெண்டு தர ஏழு தர பதினைந்து என விடை கிடைக்கின்றது இது இருபத்தி ரெண்டு தர இதையும் பெருக்கினால் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் கனம் ஆகவே இப்பொழுது இதையும் பெருக்கும் பொழுது நமக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தைந்து சென்டிமீட்டர் கனம் என கிடைக்கும் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு உருளை பாத்திரத்தின் உள்விட்டம் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஆகும் அதிலுள்ள நீரின் கனவளவு அறுபத்தொன்று அறுபது சென்டிமீட்டர் கெனமேனின் நீர்மட்டத்தின் உயரத்தை காண்க என கேட்கப்படுகின்றது ஒரு பரம்படி படத்தை நாங்கள் போடுவோம் இங்கே நீர் கொண்ட பாத்திரம் காணப்படுகின்றது இந்த பாத்திரம் உருளை வடிவமாக இருக்கின்றபடியால் அந்த நீர் அதிகம் ஒரு உருளையின் பகுதியாக காணப்படுகின்றது இங்கே உருளையின் உள்விட்டம் டி உள்விட்டம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அதனை இங்கே குறிப்போம் ஆகவே இதன் ஆரை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆரையானது விட்டத்தை வகுத்து புறப்படுகின்றது அதாவது இருபத்தெட்டு ரெண்டு வகுக்கும் பொழுது நமக்கு பதினாலு சென்டிமீட்டர் தானே விடை கிடைக்கின்றது நீர்மட்டத்தின் உயரத்தை நாங்கள் ஏச்சென்று கொள்வோமாயின் இந்த பதினாலு சென்டிமீட்டர் ஆரையுடைய உடைய ஏச் உயரமுடைய இந்த நிரலின் கனவளவு இந்த கனவளவுக்கு சமனாக இருக்கும் உருளையில் உள்ள நீரின் கனவளவு ஏச்சு உயர் உருளையின் கனவளவுக்கு சமனாக இருக்கும் அதாவது V என்று சொன்னமான்னு சொன்னால் நீரின் கனவளவும் பை ஆறு வர்க்கம் ஏஜ் சென்டிமீட்டர் கனமாக இருக்கும் எங்களுக்கு வி தரப்பட்டிருக்குது ஆறு ஒன்று ஆறு ஆறு சென்டிமீட்டர் கனம் இங்காலே இந்த சமன்பாட்டில் வலது புறத்திலே பையக்கு இருபத்தி ரெண்டுகளையும் ஆறுக்கு பதினாலையும் ஏச்சு எமக்கு தெரியாத ஏச்சென்ன கொள்வோம் எமக்கு இந்த சமன்பாட்டிலிருந்து ஏச்சை விடுவிக்கலாம் இங்கே நீர்மட்ட உயரம் ஏச்சென நாங்கள் ஏற்கனவே கொண்டுள்ளோம் ஆகவே இதில் இங்கே ஏழு இல்லாமல் போக ஒரு ரெண்டு வரும் இருபத்தி ரெண்டு தர ரெண்டு தர பதினாலு ஏஜ் உவளவும் ஆகவே ஏச்சை இந்த சமன்பாட்டில் எழுவாயாக்கும் பொழுது இந்த பெருக்கம் அதனை வகுக்கும் தற்பொழுது பதினொன்றால மேலே எங்களையும் நாங்கள் வகுக்கலாம் வகுக்கும் பொழுது இங்கே ஐநூற்றி அறுபதும் இங்கே ரெண்டும் ரெண்டும் பதினாலும் இவரெண்டு மவ்வாறை மீதமாக இருக்கும் தற்பொழுது நால வகுக்கலாம் நால வகுக்கும் பொழுது நூற்றி நாற்பது கீழ் இந்த பதினாலு கிடைக்கும் நீ நாற்பது வகுக்கும் போது பத்து எனவே நீர்மட்ட உயரம் எமக்கு பத்து சென்டிமீட்டர் பெறுமதியை பத்து போடும் பொழுது இந்த உயரமானது பத்து சென்டிமீட்டர் கிடைக்கின்றது இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இங்கே பதினாலு சென்டிமீட்டர் ஆரையும் இருபது சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு செவ்வட்ட திண்ம உருளையிலிருந்து பெரிய உருளை ஒன்றுக்கு காண்பிக்கப்படுகின்றது அதனே ஆர் ஒன் பதினாலு சென்டிமீட்டர் உயரம் எச் ஒன் இருபது சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் ஆரையும் பதினைந்து சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு செவ்வட்ட திண்ம உருளை ஒன்று வட்டி நீக்கப்படுகின்றது இதிலே காண்பிக்கப்படுகின்றது சின்ன உருளையானது ஆனது ஆர் டூ ஏழும் எச் டூ பதினஞ்சுமாக உள்ள இந்த திண்மம் வட்டி அகற்றப்படுகின்றது எஞ்சி உள்ள திண்மத்தின் கன அளவு காணும் ஆகவே இது இந்த பெரிய திண்மத்திலேருந்து சின்ன திண்மம் கழித்து பெறப்படுகின்ற ஒரு உரு ஆகவே தீர்வுக்கு நாங்கள் வரும்பொழுது எஞ்சியுள்ள திண்மத்தின் கனவளவை கணிப்பதற்கு பெரிய உருவின் கனவளவில் இருந்து சிறிய உருவின் கனவளவை கழித்து பெறலாம் பெரிய உருவின் கனவளவை நாங்கள் அதற்குரிய சமன்பாட்டை போட்டு கண்டுபிடிக்கலாம் பை ஆர் ஒன் வர்க்கம் எச் ஒன் அதில் இருந்து சிறிய உருளையின் கனவளவு பை ஆர் டூ வர்க்கம் எச் டூ உருளையின் கனவளவு பை ஆர் வர்க்கம் எச் என்பதை பயன்படுத்துகின்றோம் குறுக்குவட்ட தர உயரம் இவ்வளவு அழகு சென்டிமீட்டர் கிணத்துல இருக்கு என்னென்னு சொன்னால் இதன் ஆரைகள் உயரங்கள் சென்டிமீட்டர்கள் இருக்கின்ற பணியா இனி நாங்கள் இதற்குரிய பெருமதிகளை பிரதிவிடுவோம் பயிர் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு ஆர் ஒன் பதினாலு ஹெச் ஒன் இருபது ஆர் டூ ஏழு இது ரெண்டிலையும் வந்து நாங்கள் இந்த பதினாலு ஏழு ரெண்டு என போடலாம் பெருக்கங்களாக அது வர்க்கம் இங்கே நாங்கள் அப்படியே போடுவோம் போட்டதன் காரணம் இங்கே ஏழு வகுத்தல் காணப்படுகின்றது அது இலகுவாக இல்லாமல் செய்யலாம் அதற்காக இங்கே நாங்கள் ஏழாலை வகுக்கும் பொழுது ஒரு ஏழு இல்லாமல் போயிடும் இது நாலு கிடைக்கும் இன்னொரு ஏழு மிச்சமாக இருக்கும் இந்த இருபத்தி ரெண்டு அப்படியே இருக்கும் இருபது இங்கே இருக்கு இங்கே ஏழு நாங்கள் வகுக்கும் பொழுது ஒரு ஏழு மிஞ்சும் மிச்சம் பதினஞ்சு அப்படியே இருக்கு அது இங்கே போட்டு காட்டப்படுகின்றது தற்போது இந்த ரெண்டு பெருக்கங்களிலும் இருந்து இருபத்தி ரெண்டு ஏழு அஞ்சு பொதுக்காரணிகள் எடுக்கும் பொழுது இதில் அஞ்சு எடுக்கும் பொழுது நாலு நன்னாங்கு பதினாறு மீதமாக இருக்கும் இங்கே அஞ்சு எடுக்கும் பொழுது மூன்று இருக்கும் ஆகவே பதினாறு சயா மூணு இதில் சாய கழித்தல் செயற்பாடு இருக்கின்றது ஆகவே இதில் நாங்கள் இதை சுருக்கினோம் என்று சொன்னா இதன் சுருக்கம் பதிமூன்று இதை பெருக்கினோம் என்று சொன்னா பத்தாயிரத்தி பத்து சென்டிமீட்டர் கணமென இதன் கன அளவு கிடைக்கும் இங்கே வித்தியாசமான இன்னொரு பிரச்சனத்தை பார்ப்போம் ஒரு விலை காட்டப்படுகின்ற அளவுகளை கொண்ட ஒரு திண்மம் இது ஒரு திண்ம அறவட்ட உருக்கி உலோகம் வீணாகாதவாறு ஒன்பது சென்டிமீட்டர் உயரமும் மூன்று லட்சம் ஐந்து சென்டிமீட்டர் ஆரையும் கொண்ட புதிய திண்மங்கள் உருவாக்கப்படுகின்றது அப்ப எத்தனை புதிய திண்மங்களை உருவாக்கலாம் என்பதுதான் கேள்வி இதை இவ்வாறு செய்யலாம் இப்படி சில துன்பங்கள் உருக்கப்பட்டு இன்னொரு துன்பங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது பதார்த்தங்கள் வீணாக்கப்படலாம் சில சந்தர்ப்பத்தில் வீணாக்காமலும் செய்யலாம் இங்கே தரப்பட்டிருக்குது வீணாக்கப்படவில்லை வீணாக்கப்படவில்லை என்பதன் கருத்து அங்கே நாங்கள் உருக்கின அந்த திண்மத்தின் முழுக்கனவளவும் நாங்கள் புதிதாக செய்கின்ற அனைத்து உருக்களதும் முழு சமம் சமம் இது ரெண்டையும் சமப்படுத்தி நாங்கள் புதிதாக செய்த திண்மங்களின் எண்ணிக்கையை கணிக்க முடியும் அதனை நாங்கள் எவ்வாறு கணிக்கலாம் என பார்ப்போம் தீர்வு அரை உருளையின் கனவளவு தரப்பட்ட இந்த அரு உருளை கனவளவை பி ஒன் என கொள்வோம் அந்த கனவளவு அரை பையர் ஒன் வர்க்கம் எச் ஒன் அதில் நாங்கள் பிரதியிடும் பொழுது ஹாஃப் பைஇன் டூ இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆரை என்னென்னு சொன்ன விட்டம் இருபத்தொரு சென்டிமீட்டர் அது அரைவாசி ஆரை உயரம் நாற்பது சென்டிமீட்டர் இதை அவ்வாற நாங்கள் போட்டுக்கொண்டு அடுத்ததாக அரை உருளை உருக்கி உலோகம் வீணாகாதவாறு தயாரிக்கப்படும் புதிய உருளை ஒன்றின் கனவளவை வீட்டு என கொள்வோம் ஆயின் அந்த கனவளவை நாங்கள் இப்படி கண்டுபிடிக்கலாம் அது ஒரு உருளை அது பை ஆர் டூ வர்க்கம் எய்ச் டூ ஒவ்வொரு ஆரைகள் ஒவ்வொரு உயரங்கள் கொண்டபடியால் இவை ஆர் ஒன் ஆர் டூ எச் ஒன் எய்ச் டூ என இங்கே பயன்படுத்தப்படுகின்றது இது எங்களுக்கு தெரியும் அதன் ஆரை மூன்று வருஷம் ஐந்து சென்டிமீட்டர் அது ஏழின்கள் ரெண்டு என போடலாம் பை அப்படியே போடுவோம் நமக்கு பை நீங்குகின்றது ஆகவே அது அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மற்றது இதெண்ட் உயரம் 9 சென்டிமீட்டர் என்பதையும் போடுவோம் தற்போது தயாரிக்கப்படும் புதிய உருளைகளின் எண்ணிக்கையை என்னென்ன கொள்வோமாயின் இந்த n தடவை பி ஆனது ஆனது தயாரிக்கப்படுற உலோகம் ஒன்றுண்ட கனவளவு அப்ப மொத்த கனவளவு என்னால வி பெருக்கோணம் அந்த கனவளவு தரப்பட்ட உலோகம் அதாவது பி ஒன் கனவளவுக்கு சமம் இதிலே சமப்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு இலகுவாக ஏற்கனவே பி வன் பி டூக்கு கண்ட வருமானங்களை பிரதிவிடும் பொழுது நமக்கு இந்த சமன்பாடு புறப்படுகிறது இங்கே சென்டிமீட்டர் கனம் சென்டிமீட்டர் கனம் பை பை இரண்டு பக்கமும் உள்ளது ரெண்டு பக்கமும் அவற்றாலே வகுக்கும் பொழுது நமக்கு அரை தர இருபத்தொன்னே நாம் மீண்டும் மூன்று தரகண்டு போடலாம் மூன்று தரகளின் கீழ் ரெண்டு மூன்று தரகளுங்க ரெண்டு போட்டதன் காரணம் இதில் ஏழின்கீழ் ரெண்டு இங்கால ஏழுங்கல் ரெண்டு அது பொது காரணிகள் இல்லாமல் போகலாம் தற்போது நாங்கள் இந்த ஏழுன்கீழ் ரெண்டு ரெண்டு பக்கமும் இல்லாமல் செய்யும் பொழுதும் என் சமன் இருபது என நமக்கு கிடைக்கும் ஏழுங்கள் ரெண்டு ஏழுங்கள் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுங்கள் ரெண்டு இல்லாமல் போகும் இதில் மூன்று தரம் மூன்று ஒன்பது இந்த ரெண்டு ஆலை நாற்பது வகுக்கும் போது என் வந்து இருபது என கிடைக்கின்றது ஆகவே ஒன்பது சென்டிமீட்டர் உயரமும் மூன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆறையும் கொண்ட இருபது புதிய திண்ம உருளைகளை நாங்கள் தயாரிக்கலாம் ஆகவே நீங்கள் சாராந்தமாக வட்ட அடியின ஆறாகவும் சொல்லையுடைய கனவளவு சமன்பாட்டால் கரப்படும் என்பதைக் கட்டுள்ளீர்கள் மேலும் கனவளவின் அலகு கன அழகுகள் ஆகும் என்பதனையும் அறிந்து நன்றி